நான் ரகுபதி கோயில்பட்டியிலிருந்து பேசுறேன். ஏஎல்பி ஜோதிட முறையை நான் யூடியூப் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருமண பொருத்தம் பத்தி பாரம்பரியத்தில் ஜோதிடம் பார்த்துட்டு வந்துட்டு அதை பற்றின ஒரு தேடலுக்காக யூடியூப்பில் போகும்போது சஷ்டி டிவியில் சாந்தகுமார் ஐயா திருமண பொருத்தம் பற்றி ஒரு விளக்கம் கொடுத்த வீடியோவை பார்த்தேன். அப்போது அது ரொம்ப எளிமையாகவும் அருமையாகவும் இருந்ததுனால சாந்தகுமார் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்போ நீங்கள் ஏன் இதை கற்றுக்கூடாதுன்னு கேட்டார். ஜோதிடம் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன். எளிமையாக கற்றுக்கலாங்க, 15 நாள் தான் அப்படின்னு சொன்ன உடனே சரி அதில் என்னதான் இருக்குது கற்றுக்கலாம் அப்படின்னு வகுப்பில் சேர்ந்தேன். அருமையாக தெளிவாக எல்லாருக்கும் புரியும்படி பொறுமையாக அனைத்து ஆசிரியர்களும் வகுப்பில் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா அருமையாக புரியுது, எளிமையாக புரிஞ்சது. அந்த புரிதலில் ஜாதகத்தை ஆய்வு பண்ணேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத அருமையாக ஒரு சாஃப்ட்வேரில் உள்ளடக்கி கொடுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அருமையாக அந்த கிரகங்கள் எங்கே இருந்தது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கவும் புரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. பேசி கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த சமயத்திலேயே எனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சவங்க அப்படின்னு ஜாதக பலன் பார்க்க ஆரம்பித்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், இந்த விஷயம் இந்த சமயத்தில் நடந்திருக்கணுமேனு கேட்கும்போது ஆமான்னு சொன்னாங்க. இப்போ நடப்பு நிகழ்காலத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, அதனால் இந்த விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமான்றாங்க. ஆக பின்னாடி இப்படி நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் இப்போ நடக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் அது ஏஎல்பியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் அவ்வளோ அருமையாக. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இன்னும் ஜோதிடத்தில் ஒரு துல்லியம் வேணும், தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அட்வான்ஸ் கோர்ஸாக ஜாயின் பண்ணி அதில் படித்தேன். என்ன அருமையான வகுப்பு, சொல்லித்தந்த முறைகள், எளிமையாக பலர் எடுக்கிறதுக்கு விதிமுறைகள், அருமையாக இருந்தது. அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஜாதகம் பார்த்த அனுபவம் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் தொழில் சம்பந்தமான கேள்வியோட ஜாதகத்தை கொடுத்துருந்தார். என்னுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அவருடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது பிறப்பு லக்னம் துலா லக்னம், நடப்பு ஏஎல்பி லக்னம் மகரம், திருவோணம் 4வது பாதம் போய்கிட்டு இருக்கு. லக்னாதிபதி சனி பகவான் ஏஎல்பிக்கு 2ல இருக்கிறார். நட்சத்திர அதிபதி சந்திரன் கன்னியில் இருக்கிறார். அப்போ தொழில் சம்பந்தமாக அவருடைய கேள்வி, ஏஎல்பிக்கு 9ல குரு பகவான் சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ நான் கேட்டேன், கடந்த 10 மாசமாகவே உங்கள் தொழில் நல்லா இல்லையே, தொழிலில் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கீங்க, பெரிய லாபம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்றேன். ஆமாங்க சார், 10 மாசமாகவே எனக்கு சிரமமா இருக்கு, அதனால தான் நான் தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கன்னி லக்னத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இருந்ததுனாலையும் இன்னொரு 2 வருஷத்துக்கு உங்கள் தொழில் அமைப்பு இப்படித்தான் இருக்கும், பெரிய முதலீடெல்லாம் பண்ண வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், இப்போ பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே அந்த லெவலோட கன்டினியூ பண்ணுங்க, தொழில் மூலம் யாருக்கும் கடன் தர வேண்டாம்
அப்படின்னு சொன்னேன். அவரும் சரின்னு கேட்டுக்கிட்டார். 2.5 வருஷம் கழிச்சு இந்த தொழில் நல்லா இருக்கும், நீங்க கண்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்கன்னு கேட்டுக்கிட்டார். அப்போ இந்த மாதிரி ஒரு எளிய முறையில் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பலன் எடுக்கக்கூடிய வித்தையை எங்களுக்கு கற்றுத்தந்த குருஜி பொது உடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐயா உருவாக்கி கொடுத்த சாஃப்ட்வேர், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு என்ன நடந்திருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகளை நம்ம அருமையா பின்னோக்கி போய் பார்க்கலாம். ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ஜாதகத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னா ஆமான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஜாதகத்தில் எப்படி தெரியுதுன்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் முன்னக்கூட்டி சொல்ல முடியுமானா, சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான சாஃப்ட்வேர், ரொம்ப ஆச்சரியமா உணர்ந்தேன். ஒரு ஜாதகத்தில் நீ அடுத்து என்ன நடக்க போகுது, நமக்கு ஏன் இப்படி நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்களை இவ்வளவு எளிமையா இந்த முறையில கத்துத்தந்த குருஜி பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிட்டேன்.